வணக்கம். வாய்ஸ் ஆஃப் பிருந்தா கேட்டிருக்கீங்க, நான் உங்கள் பிருந்தா. முன்னாடி பதிவில் நம்ம ஆழ்வார்க்கடியானும் அனிருத்த பிரம்மராயரும் சந்திச்சிட்டாங்க இல்லையா. அவங்க ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிறாங்கன்றத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இளைய பிராட்டியை கொஞ்சம் போய் கவனிச்சிட்டு வரலாமா? வாங்க. நம்ம வந்தியத்தேவன் நாகத்தீவில் இறங்கி மாந்தோட்டத்தை நோக்கி போயிட்டு இருந்த அதே நேரத்தில், அனிருத்த பிரம்மராயரும் ஆழ்வார்க்கடியானும் சாம்ராஜ்ய நிலைமையை பற்றி பேசிட்டு இருந்த அதே நேரத்தில், குந்தவி தேவியும் குடும்பாலூர் இளவரசி வானதியும் அம்பாரி வச்ச யானை மலை ஏறி தஞ்சை நகரை நோக்கி போயிட்டு இருந்தாங்க. ரொம்ப நாளாவே இளைய பிராட்டி நம்ம தஞ்சாவூருக்கு போகணுமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. போவேணான்னு முடிவை எடுத்துட்டாங்க. இருந்தாலும் என்னோட அப்பா அங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காரு, நம்ம அங்க போலேனா எப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. அங்க போகாததுக்கு ஒரு காரணம் என்னன்னா, அங்க இருக்கிற நந்தினி தான். ஏன்னா நந்தினியை கண்டாலே இளைய பிராட்டிக்கு பிடிக்காது. யானை மலை போயிட்டு இருக்கும் போது குந்தவை பிராட்டி நினைச்சிட்டு இருந்தாங்க, நம்ம தஞ்சாவூருக்கு போனா அங்க நிறைய தடங்கள் வரும், தந்தையும் தாயும் இங்க எதுக்காக வந்த பழையாறையில சுகமாவே இருக்கலாம்னு நினைப்பாங்க. ஆனா என்னோட சகோதரர்கள் ரெண்டு பேரும் ரெண்டு பக்கமும் போய் நாட்டுக்காக அவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காங்க. நான் மட்டும் பழையாறையில சுகமா இருந்தா எப்படி? நந்தினிய சில சமயம் பாக்குற மாதிரி இருக்கும். நந்தினியோட அதிகாரத்தை என்னால தாங்கிக்க முடியாது. ஆனா இதெல்லாம் நினைச்சிட்டு நம்ம தஞ்சாவூருக்கு போகாம இருந்தா எப்படி? ராஜ்யத்துக்கே பேரபாயம் வரப்போகுது, தந்தையோட உயிருக்கு அபாயம் நேரலான்ற பயமும் இருக்கு. இப்படிப்பட்ட நேரத்துல நம்ம இருக்க வேண்டிய இடம் தஞ்சைதான் சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. இருந்தாலும் குந்தவை பிராட்டி தஞ்சாவூருக்கு போறாங்கன்னா அதுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் வந்தியத்தேவன். வந்தியத்தேவனை கண்டுபிடிக்கிறதுக்காக கோடிக்கரை வரைக்கும் பழுவூர் வீரர்கள் போயிருக்காங்கன்ற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சது. எப்படியும் கூட்டிட்டு வந்தாங்கன்னா தஞ்சாவூருக்கு தான் கூட்டிட்டு வருவாங்க. இதெல்லாம் குந்தவை பிராட்டி மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருந்தாலும், அதே நேரத்துல குந்தவை கூட யானை மேல வந்துட்டு இருந்த வானத்தியோட மனசு ஒரே ஒரு விஷயத்தான் நினைச்சிட்டு இருந்தது. அந்த ஒரு விஷயம், இளவரசர் அருள்மொழிவர்மர் எப்போ இலங்கையிலிருந்து திரும்பி வருவாரு அப்படின்றதுதான். அக்கா, அவரை உடனே புறப்பட்டு வர மாதிரி ஓலை கொடுத்து அனுப்பியிருக்கீங்களே, அப்படி அவர் வந்தா எங்க வருவாரு? பழையாறைக்கா தஞ்சாவூருக்கான வானதி கேக்குறா. ஏன்னா இவங்க தஞ்சாவூருக்கு போயிட்டு இருக்காங்க, இளவரசர் பழையாறைக்கு வந்துட்டாருன்னா என்ன பண்றதுன்றது வானதியோட கவலை. வேற ஏதோ ஒரு யோசனையில ஆழ்ந்திருந்த குந்தவை பிராட்டி வானதிய திரும்பி பார்த்து, யார பத்தி கேக்குற? பொன்னியின் செல்வனை பத்தியான்னு கேக்குறாங்க. ஆமாக்கா, அவரை பத்தி தான். இளவரசர பொன்னியின் செல்வன் என்கிட்ட 4 தடவை சொல்லிட்டீங்க. ஆனா அதுக்கான காரணம் என்னன்னு நீங்க இதுவரைக்கும் என்கிட்ட சொன்னதே இல்ல. தஞ்சாவூருக்கு போறதுக்கு இன்னி ரொம்ப தூரம் இருக்கு, அதுக்குள்ள ஏன் அவரை பொன்னியின் செல்வன் கூப்பிடுறாங்கன்னு என்கிட்ட சொல்லுங்களேங்கன்னு கேக்குறாங்க வானதி. அட வானதி, நீ இன்னும் அதை மறக்கவே இல்லையா? சரி சொல்றேன் கேளுன்னு குந்தவை பிராட்டி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சுந்தர சோழர் பட்டத்துக்கு வந்த அந்த சமயத்துல அவரோட குடும்ப வாழ்க்கை ரொம்ப ஆனந்தமா இருந்தது. அரண்மனை படகுல குடும்பத்தோட சக்கரவர்த்தி பொன்னி நதியில உல்லாசமா போயிட்டு வருவாரு. அந்த மாதிரி சமயத்துல அந்த படகே ஒரே குதூகலமா இருக்கும். இந்த மாதிரி ஒரு நாள் அரண்மனை படகுல சக்கரவர்த்தியும் ராணிகளும் குழந்தைகளும் கொண்டு காவேரியில உல்லாச பயணம் செஞ்சிட்டு இருக்கும் போது, திடீர்னு குழந்தை எங்க, குழந்தை அருள்மொழி எங்க என்ற குரல் கேட்டுச்சு. ஆமா, அந்த குரல் குந்தவையோட குரல் தான். அப்ப அருள்மொழிக்கு 5 வயது, குந்தவைக்கு 7 வயது. என்னதான் அரண்மனைக்கு செல்ல பிள்ளை அருள்மொழிவர்மரா இருந்தாலும் குந்தவை பிராட்டிக்கு அருள்மொழி மேல அவ்வளோ பாசம் இருந்தது. படகுல குழந்தை அருள்மொழிவர்மரை காணோன்றத குந்தவை பிராட்டி தான் முதல்ல கவனிச்சாங்க. அத கவனிச்சோனையும் மேல சொன்ன மாதிரி குந்தவை பிராட்டி கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதை கேட்டதும் படகுல இருந்த எல்லாரும் சுத்தி முத்தி பாக்குறாங்க, குழந்தை எங்க, குழந்தை எங்கன்னு தேடி பாக்குறாங்க. இருந்தாலும் படகுல எவ்வளவு தூரம் தான் தேட முடியும் சொல்லுங்க. ராணிகளும் கூட வந்த தோழிகளும் எல்லாரும் அலற ஆரம்பிச்சிட்டாங்க. படகோட்டிகள் எல்லாரும் காவிரி வெள்ளத்துல குதிச்சு தேட ஆரம்பிச்சிட்டாங்க. குழந்தை எப்போ வெள்ளத்துல விழுந்திருக்குன்றது யாருக்கு தெரியும்? எங்க தேடியுமே குழந்தை அகப்படவே இல்ல. சுந்தர சோழரும் அந்த காவிரில குதிச்சு தேட ஆரம்பிச்சாரு. அந்த நேரத்துல ஒரு அற்புத காட்சி தென்பட்டுச்சு. படகுல இருந்து கொஞ்ச தூரத்துல ஆற்று வெள்ளத்துக்கு மத்தியில அது தெரிஞ்சது. ஒரு பெண் உருவம் ஒரு குழந்தைய அவளோட 2 கையாலையும் வெள்ளத்துக்கு மேல தூக்கி பிடிச்சிட்டு இருந்தா. அந்த பெண் யாருன்னு அவ்வளோக்கா தெரியல, ஏன்னா அந்த குழந்தையோட உருவம் அந்த பெண்ணோட உருவத்தை மறைச்சிருந்தது. எல்லார்த்தையும் மாதிரி சுந்தர சோழரும் அந்த காட்சியை பார்த்தாரு. உடனே சுந்தர சோழர் அந்த இடத்துக்கு போய் குழந்தைய வாங்கிட்டாரு. அதுக்குள்ளேயே படகும் அவங்க இருக்கிற இடத்த நோக்கி போச்சு. படகுல இருந்தவங்களும் குழந்தைய சுந்தர சோழர் கிட்ட இருந்து வாங்கிட்டாங்க. சக்கரவர்த்தியும் கையை பிடிச்சு ஏத்து விட்டாங்க. சக்கரவர்த்தி படகுல ஏறினதுமே மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாரு. குழந்தையையும் சக்கரவர்த்தியும் கவனிக்கிறதுல எல்லாரும் ஈடுபட்டு இருந்தாங்க. ஆனா அந்த குழந்தைய காப்பாத்தின அந்த பெண்மணிய யாருமே அவளுக்கா கவனிக்கவே இல்லை. அவளோட உருவம் எப்படி இருந்தது அப்படின்ற அடையாளம் சொல்ற மாதிரி யாருமே கவனிக்கவும் இல்ல. குழந்தைய காப்பாத்தினது நான் தான் அப்படின்னு பரிசு கேட்டும் அவ வரல.
அதனால காவேரி நதியாகிய தெய்வம் தான் இளவரசர் அருள்மொழிவர்மரை காப்பாத்தி கொடுத்துருக்கணும். இந்த மாதிரி எல்லாரும் முடிவு செஞ்சுட்டு ஒவ்வொரு வருஷமும் அதே நாள்ல பொன்னி நதிக்கு பூஜை போட ஆரம்பிச்சாங்க. அது வரைக்கும் அரண்மனை செல்வனா இருந்த அருள்மொழிவர்மர் அன்னியிலிருந்து பொன்னியின் செல்வனா ஆனாரு. இந்த கதையை குந்தவை பிராட்டி சொல்ல வானதி கேட்டுட்டே ரெண்டு பேரும் தஞ்சை கோட்டைக்கிட்ட வந்துட்டாங்க. அங்க மக்கள் எல்லாரும் ஆரவாரமா குந்தவை பிராட்டிய வரவேற்பதற்காக காத்துட்டு இருந்தாங்க. ஏன்னா குந்தவை பிராட்டி தஞ்சைக்கு வந்தே ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா. மக்கள் எல்லாரும் அவங்கள வரவேற்க கோட்டை வாசல நெருங்கின குந்தவை பிராட்டிய வரவேற்பதற்கு பழுவேட்டரையர்களும் அங்க இருந்தாங்க. அங்கேயே தங்க பல்லக்கனாலான மூடு பல்லக்கும் இருந்தது. வந்தனே குந்தவை பிராட்டி கவனிச்சுட்டாங்க, அந்த மூடு பல்லக்குள்ள இருக்கிறது நந்தினி தான் அப்படின்னு. குந்தவை பிராட்டி யானை மேல இருந்து இறங்க நந்தினி அந்த பல்லக்குல இருந்து வெளியே வராங்க. சோழ நாட்டின் இரு அழகிகளும் ஒரே நேரத்துல கண்ட ஜனக்கூட்டங்கள் ஆரவாரம் பண்ண ஆரம்பிச்சாங்க. ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ்வளவு அழகிகளா இருந்தாங்க. சோழ நாட்டுக்கே அவங்கதான் அழகிகள்னா அப்ப எப்படி இருப்பாங்கன்னு பாருங்க. நந்தினியோட பேர்ல அங்க இருந்த மக்கள் எல்லாரத்துக்குமே ஒரு வகையான அதிருப்தி தான். இருந்தாலும் நந்தினி தேவி குந்தவை பிராட்டி வந்ததுக்கு அப்புறம் முதல்ல வந்து வரவேற்றதை பார்த்தோன்னேமே நந்தினி மேல ஒருவித மரியாதை ஏற்பட்டுச்சு அங்கிருந்த மக்களுக்கு. மக்கள் இந்த மாதிரி மகிழ்ச்சியில ஆழ்ந்திருக்கும் போது நந்தினிக்கும் குந்தவைக்கும் நடந்த பேச்சுவார்த்தை இருக்கே மின்னல மின்னல் வெற்ற மாதிரி இருந்தது. நந்தினி, தேவி வருக வருக, எங்களை அடியோடு மறந்துட்டீங்களேன்னு நினைச்சோம். இளைய பிராட்டியோட கருணை எல்லையற்றதுன்றத இன்னைக்கு அறிந்தோம்னு சொல்றாங்க. அதெப்படி பழுவூர் ராணி, தூரத்துல இருந்தா மறைஞ்சு போனதா அர்த்தமா என்ன? அப்படின்னா நீங்க பழையாறைக்கு வராதனால என்ன மறந்துட்டதா நான் சொல்லலாம்லன்னு கேக்குறாங்க குந்தவை. அப்படின்னு சொல்ல அந்த ஜனக்கூட்டத்துல ஏதோ ஒரு இடத்துல இருந்து கூச்சல் சத்தம் கேட்க ஆரம்பிச்சது. குந்தவை பிராட்டியும் அந்த இடத்த நோக்கி என்ன என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ அங்க இருந்த பெண்கள் எல்லாரும், தேவி நவராத்திரி வரப்போகுது, அதனால தஞ்சை கோட்டைக்குள்ள எங்களை அனுமதிக்குமாறு உங்ககிட்ட கேட்டுக்கிறோம். குந்தவை பிராட்டியும் பழுவேட்டரையர்களை பார்த்துட்டு இவங்களை அனுமதிக்கலாமே, இவங்களால இந்த நாட்டுக்கு என்ன கஷ்டம் வரப்போகுதுன்னு கேக்குறாங்க. இளைய பிராட்டியோட வார்த்தைக்கு எதிர்வார்த்தை ஏது அப்படின்னு சொன்னாரு பழுவேட்டரையர். அப்படி சொல்லிட்டே எல்லாருமே கோட்டைக்குள்ள போனாங்க. அன்னையிலிருந்து கொஞ்ச நாளுக்கு தஞ்சை நகரமும் அங்க சுற்றி இருந்த சுற்றுப்புறங்களும் ஒரே குதூகலமா இருந்தது. குந்தவை தேவி தஞ்சை நகருக்கு வரவும் நவராத்திரி அங்க கொண்டாட ஆரம்பிக்கவும் ஒரே சந்தோஷமா இருந்தது அந்த நாட்டு மக்களுக்கு. இப்படி வெளியில எல்லாமே உற்சாக குதூகலமா இருக்கும்போது அந்த இரண்டு பூரண சந்திரர்களுக்கிடையே எரிமலை பொங்கிட்டு இருந்தது. பழுவூர் இளையராணிக்கும் பழையாறை இளைய பிராட்டிக்கும் ஓயாம போராட்டம் நடந்துட்டே இருந்தது. ஆனா நகர மாந்தர்களோட உற்சாகத்துல கலந்து கொள்ளாம இந்த இரு சந்திரமதிகளோட போராட்டத்தையும் புரிஞ்சு கொள்ளாம ஒரு ஆத்மா தவிச்சிட்டு இருந்தது. ஆமா, கொடும்பாலூர் இளவரசிக்கு குந்தவை பிராட்டி கூட பேசுறதுக்கான நேரமே கிடைக்கல தஞ்சாவூருக்கு போனதுக்கு அப்புறம். அவ அக்கா கூட போயிட்டு வந்தாலோ தவிர வெளியில என்ன நடக்குதுன்றத பத்தி அவ மனசு ஈடுபடவே இல்லை. அவளுக்குள்ள ஒரு தனிமை உலகம், அதுலயே அவ இருந்தா. சோழ நாட்டுல அந்த காலத்துல ஆடல் பாடல் கலைகள்லாம் மிக செழிப்படைந்து வளர்ந்துட்டு வந்தது. குந்தவை பிராட்டி போன அந்த நேரம் நவராத்திரி திருநாள்ல சக்கரவர்த்தியோட அரண்மனையில சோழ வம்சத்து மன்னர்களோட வீர சரித்திர நாடகம் மூன்று நாள் நடைபெற்றுட்டு இருந்தது. அந்த நாடகசாலைக்கு எதிர அரண்மனை இல்லா முற்றத்துல ஆயிரக்கணக்கான ஜனங்கள் கூடியிருந்து நாடகங்களை கண்டும் கேட்டும் இருந்தாங்க. அரண்மனை பெண்கள் அமர்வதற்கு ஒரு தனியான இடமும் இருந்தது. அங்க மகாராணிகளும் இளவரசிகளும் அவங்களுடைய அந்தரங்க தோழிமார்களும் அமர்ந்து நாடகம் பார்த்துட்டு இருந்தாங்க. அப்பெல்லாம் குந்தவை தேவிக்கு அருகாமலேயே நந்தினி வந்து உட்கார்ந்தா. இத மற்ற பெண்கள் பார்த்துட்டு சில பேத்துக்கு பிடிக்கவே இல்லை, இருந்தாலும் மனசுல வச்சுட்டு எதுவும் பேசாம இருந்தாங்க. இளைய பிராட்டியும் அந்த கர்வக்காரிக்கு அவ்வளவு மதிப்பளித்து மரியாதை செய்யும் போது மற்றவர்கள்லாம் எம்மாத்திரம். சோழ வம்ச மன்னர்களை பத்தி மூன்று நாடகங்கள், மூன்றாவதான பராந்தக தேவர் நாடகமும் மிக சிறந்து விளங்குச்சு. பராந்தகரோட வீர செயல்களும் அவர் போர்ல அவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லா எதிரிகளையும் துவம்சம் செஞ்சு யானை மேல இருந்து இறந்தாருன்ற செய்தியும் நாடகம் மூலியமா மக்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. இருந்தாலும் அந்த நேரத்துல அப்பப்போ சபையில இருக்கிற மக்கள் எல்லாரும் ஒவ்வொரு நேரம் ஆரவாரம் செய்ய ஆரம்பிச்சாங்க. ஏன்னா அந்த நாடகத்துல கொடும்பாலூர் வீரர்களை பத்தியும் பழுவேட்டரையர்களை பத்தியும் நாடகத்துல இருந்தது. அப்போ பழுவேட்டரையர்களும் கொடும்பாலூர்களும் ஒண்ணுக்குள்ள ஒன்னா இருந்தாலும் ஆனா இப்போ அப்படி இல்லை இல்லையா. மக்களும் ரெண்டு கட்சியா பிரிஞ்சிட்டாங்க. அந்த நாடகத்துல எப்போ பழுவேட்டரையர்களை பத்தி வருதோ பழுவேட்டரையர்கள் கட்சி மக்கள் எல்லாரும் ஆரவாரம் செய்ய ஆரம்பிச்சாங்க. அதே நேரத்துல
கொடும்பாலூர் மன்னர் பத்தி வரும்போது கொடும்பாலூர் கட்சி மக்கள் ஆரவாரம் செய்ய ஆரம்பிச்சாங்க. சபையில எழுந்த இந்த போட்டி கோஷங்கள் குந்தவை பிராட்டிக்கு ரொம்பவே பிடிச்சு போச்சு. கொடும்பாலூர் கட்சி அதிகமா ஆரவாரம் செய்யும் போது குந்தவை பிராட்டிக்கு பக்கத்துல இருந்த வானதிய பார்த்து, பார்த்தாயா வானதி, உன்னோட கட்சி இப்ப பெருசாயிடுச்சுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி பழுவேட்டரையர்கள் கட்சி மக்கள் உற்சாகம் செய்யும் போது இளைய பிராட்டி நந்தினிய பார்த்து, ராணி இப்ப உங்களோட கட்சி பலமா இருக்கேன்னு சொன்னாங்க. இருந்தாலும் நந்தினிக்கு இந்த மாதிரி சொல்றது அவளுக்கு உற்சாகமே இல்ல. பேசாம எந்திரிச்சு போயிடலாமான்னு நினைச்சாங்க. எப்படி வானதிக்கு சமமா என்னைய வச்சு பேசலான்ற கோபமும் அவங்களுக்குள்ள இருந்தது. இது எல்லாமே குந்தவை பிராட்டி கவனிக்கலான்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. குந்தவை பிராட்டி எல்லாத்தையுமே பார்த்துட்டு தான் இருந்தாங்க. நந்தினியோட மனோநிலை அப்பப்போ எப்படி எப்படி மாறுதுன்றதே பாத்துட்டு இருந்தாங்க. ஆனா வேறொரு விஷயம் இளைய பிராட்டிக்கு தெரியாத மர்மமா இருந்தது. போர்ல பாண்டிய மன்னன் தோல்வி அடைஞ்சு அவன் இலங்கை மன்னன் கிட்ட சரணாகதி அடைஞ்சு இலங்கை மன்னன் கிட்ட உதவி பெறாம மணிமகுடத்தையும் ரத்னஹாரத்தையும் அங்கேயே விட்டுட்டு சேர நாட்டுக்கு ஓடியது. இது எல்லாமே நாடகம் மூலியமா பாத்துட்டு இருந்த மக்கள் எல்லாத்துக்குள்ளயும் உற்சாகம் களை கட்டிட்டு இருந்தது. ஆனா நந்தினி தேவியோட முகம் மட்டும் அப்பெல்லாம் ரொம்ப மனவேதனை அடைந்தத பார்த்தாங்க குந்தவி பிராட்டி. இதென்ன, பாண்டியர்களை பத்தி சொல்லும் போது மட்டும் நந்தினி இவ்வளவு மனவேதனை அடையறா? குந்தவி பிராட்டிக்கு ஒரே குழப்பமா இருந்தது. அந்த நாடகம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சக்கரவர்த்தினி வானமாதேவியும் மீதி இருக்கிற அரண்மனை பெண்களும் சோழர் குல தெய்வமான துர்க்கையம்மன் ஆலயத்துக்கு புறப்பட்டாங்க. சுந்தர சோழர் நல்லபடியா திரும்பி வரணுன்றதுக்காக துர்க்கையம்மனுக்கு நிறைய வேண்டுதல்களும் நிறைய பலிகளும் கொடுத்தாங்க. இளம் பெண்களை துர்க்கை சன்னதிக்கு கூட்டிட்டு போக மாட்டாங்க. சில சமயம் பூசாரிகள் சந்தம் வந்து அகோரமா ஆடுவாங்க. சாபம் விளைந்த வரலாறுகளையும் கூறுவாங்க. அதெல்லாம் பார்க்க கூடாதுங்கிறதுக்காக இளைய பெண்களை கூட்டிட்டு போக மாட்டாங்க. ஆனா இளைய பிராட்டிய அப்படியெல்லாம் சொல்லி தடுக்க முடியுமா? அந்த அரண்மனையில இருந்த எல்லா பெண்களுமே துர்க்கை கோயிலுக்கு போயிட்டாங்க. ஆனா வானதி மட்டும் அங்கேயேதான் இருந்தா. பராந்தகதேவர் நாடகம் நடந்த அன்னைக்கு இரவு வானதியோட உள்ளம் ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. என்னோட முன்னோர்கள் இவ்வளவு பெரிய பெரிய காரியங்கள்லாம் செஞ்சிருக்காங்கன்னு நினைச்சிட்டு இருந்தா. ஈழத்து போர்ல அவரோட தந்தை இறந்த நினைவும் தந்தை மரணத்துக்கு பழி வாங்கி வர சென்றிருக்கும் இளவரசரோட நினைவும் இடைவிடாம அவளை தூங்க விடாம செஞ்சது. இப்படியே படுத்துட்டு இருந்தா அவளுக்கு கண்டிப்பா தூக்க வராது. பேசாம நம்ம அரண்மனை மேல் மடத்துக்கு போய் பார்த்தா என்ன, அங்கிருந்து பார்த்தா துர்க்கை கோயிலும் தெரிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து எழுந்து வானதி வெளியில வரா. அங்கங்க பாதை முடுக்குகள்ல தாதிமார்கள் படுத்துட்டும் சாஞ்சிட்டும் தூங்கிட்டும் இருந்தாங்க. அவங்களை எழுப்பி வலி கேட்க வேணும்னு நினைச்ச வானதி நம்மளே கண்டுபிடிச்சு போயெல்லாம் நினைச்சு போயிட்டு இருந்தா. திடீர்னு ஒரு குரல் கேட்டுச்சு. அந்த குரல் ஒரு துயர குரல் மாதிரி இருந்தது. வானதிக்கு அந்த குரலை கேட்டோனையுமே என்ன பண்றதுனே புரியாம அந்த இடத்துல நின்னுட்டா. கால்கள் எல்லாமே நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. மறுபடியும் அந்த அபாய குரல், என்னை காப்பாத்துறதுக்கு இங்க யாருமே இல்லையா அப்படின்னு கேட்டுச்சு. அப்ப வானதிக்கு ஞாபகம் வந்துருச்சு. அட, இது சக்கரவர்த்தியோட குரல் மாதிரில இருக்கு. என்ன ஆபத்துன்னே தெரியல. ஒருவேளை உடல் நோயினால ஏதாச்சும் ஆயிடுச்சா? சக்கரவர்த்தினி முதலிய பெண்கள் எல்லாருமே கோயிலுக்கு போயிட்டாங்களே, சக்கரவர்த்திக்கு பக்கத்துல யாருமே இல்லாமலாம் இருப்பாங்க. சரி, இருந்தாலும் போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு வானதி போயிட்டு இருக்கா. ஆனா அந்த இடத்துல பாதையும் முடிஞ்சிருச்சு. வானதி கீழே குனிஞ்சு பாக்குறா. கீழே ஒரு விசாலமான மண்டபம் தெரிஞ்சுது. அட, இது சக்கரவர்த்தியோட சைனகிரகம் தானே? ஆமா, சக்கரவர்த்தி படுத்திருக்காரு, தன்னந்தனியா இருக்காரே. ஆனா ஏன் இன்னும் புலம்பிட்டே இருக்காரு? சரி, என்னன்னு கேட்கலான்னு சொல்லிட்டு வானதி கேக்குறா. வானதி கேட்கும் போது சக்கரவர்த்தி இந்த மாதிரி புலம்பிட்டு இருந்தாரு. அடி பாவி, உண்மைதான், நான் உன்னை கொன்னது உண்மைதான். வேணும்னு நான் கொல்லலையே. ஆனாலும் உன் சாவுக்கு நான் தான் காரணம். அதுக்கு என்ன என்ன செய்ய சொல்ற? 25 வருஷம் ஆச்சு, இன்னமும் என்ன விடாம சுத்திட்டு இருக்க. உன்னோட ஆத்மா சாந்தி அடையவே அடையாதா? எனக்கும் நீ அமைதி தரவே மாட்டியா? இதுக்கு நான் என்ன பிராயச்சித்தம் செய்யறது சொல்லு. அப்படியே நான் செய்யறேன், இல்லைனா என்னை விட்டுரு. ஐயோ வேண்டா கடவுளே, எல்லாரும் என்னோட உடல் நோய்க்கு மருந்து தேடுறாங்க, ஆனா என்னோட மனநோயை தீர்த்து காப்பாத்துறதுக்கு இங்க யாருமே இல்லையா? போ, ஒழுங்கா போயிரு. இல்ல, போகாத நில்லு. நான் என்ன செய்யணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா போ. இப்படி மௌனம் சாதிச்சு நின்றுட்டு இருக்காத. வாயத்திறந்து ஏதாச்சும் சொல்லிட்டு போன்னு சொல்றாரு அரசர் சுந்தர சோழர். இந்த வார்த்தைகள் வானதியோட காதுல இரும்ப காய்ச்சி ஊத்துறா மாதிரி இருந்தது. அவரோட உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அவ்வளோ நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. தன்னை அறியாமையே கீழே குனிஞ்சு பார்த்தா. மண்டபத்துல நாலாபுரமும் சுத்தி பார்த்தா. தெரிஞ்ச வரைக்கும் அங்க யாருமே இல்லை. ஆனா சக்கரவர்த்திக்கு கொஞ்சம் தூரத்துல ஒரு உருவம் நின்றுட்டு இருந்தது. ஆமா, அது ஒரு பெண்ணோட உருவம். பாதி உருவம் தான் தெரியுது, பாக்கி பாதி தூண் நிழல்லையும்
அகில் புகையிலையும் மறைந்திருந்தது. தெரிஞ்ச வரைக்கும் அந்த உருவம் அட, அது பழுவூர் இளையராணி மாதிரில இருக்கு. இது என்ன கனவா இல்லை சித்திரபிரமையா? இல்லை இல்லை, உண்மையேதான். சரி, அந்த தூண் மறைவில் ஒளிஞ்சிட்டு இருக்கிறது யாரு? பெரிய பழுவேட்டரையர் தானே? சந்தேகமே இல்லை, அவங்களே தான். பழுவூர் இளையராணியை பார்த்துட்டா சக்கரவர்த்தி இப்படியெல்லாம் பேசுறாரு, உன்னை கொன்னதை உண்மைதான்னு அலறாரே, இப்படியெல்லாம் நினச்சிட்டே வானதிக்கு மயக்கம் வர மாதிரி இருந்தது. தலை சுத்த ஆரம்பிச்சிருச்சு. இல்லை இல்லை, இந்த அரண்மனையே சுத்த ஆரம்பிச்சிருச்சு. இங்க மயங்கி விழவே கூடாது, கூடவே கூடாது. பல்ல கடிச்சிட்டு வானதி அங்கிருந்து போயிட்டா. குந்தவை பிராட்டி கோயில் இருந்து திரும்பி வந்த போது வானதி அவ அறைக்கு கொஞ்ச தூரத்துல நடைபாதையில உணர்வற்று கட்டை மாதிரி இருக்கிறத பார்த்தா. சரி, சுந்தர சோழர் பழுவூர் இளையராணிய பார்த்துட்டு ஏன் அப்படியெல்லாம் சொன்னாரு? இந்த பழுவூர் இளையராணிக்கும் இந்த சோழ ராஜ்யத்துக்கும் ஏதோ ஒரு பெரிய சம்பந்தம் இருக்குன்னு வேணா நல்லா தெரியுது. இளையராணிய பார்த்துட்டு ஏன் அரசர் அப்படி அலர்னாருன்ற விஷயம் இனி போக போக வர பகுதிகளில் பார்க்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. மித்தவங்களும் இந்த கதையை கேட்கணும்னு ஆசைப்பட்டா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.